சமரசம் காணாத போராளி ஐயா வடமலை அவர்களினுடைய பட திறப்பு நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து குருதி உறவுகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். தோழர்களே, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பதற்கு இணங்க எனக்கு ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்ட போது என்னோடு தோள் கொடுத்து உடன் வந்து நின்ற அன்பு தம்பி லெலின் அவர்கள், செஞ்சியிலே நாங்கள் இருவரும் ஒரு விடுதியிலே தங்கியிருந்த போது அவருடைய தந்தையார் வடமலை அவர்கள் குறித்து என்னிடம் இரவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அன்று இரவு எனக்கு சென்னைக்கு வந்ததும் உடனே திரு வடமலை அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டது. தம்பியை நான் நமைத்துக் கொண்டே இருந்தேன், தொடர்ந்து அவருக்கு அழைப்பெடுத்துக் கொண்டே இருந்தேன். தம்பி லெலின் அவர்கள் எனக்கு தோழர் வடமலை அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் அறிமுகம் செய்து வைத்த உடனேயே உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே என்றுதான் என்னோடு அவர் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் இருந்து அன்றைக்கு கிட்டத்தட்ட புலவர் கலிய பெருமாள் அவர்கள், தோழர் தமிழரசன் அவர்கள் காலகட்டத்திலே இருந்த அரசியல் வரை அனைத்தையும் நுனி விரலிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தமிழ் தேசிய போராளியாக நான் திரு வடமலை அவர்களை அறிந்தேன். அவர் யாரிடமும் எளிமையாக பேசிவிட மாட்டார், ஒரு அமைதியான பேர்வழி. ஆனால் அவரை அழைத்து அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். அதாவது சுடர்விட்டு விளக்கு எரிய வேண்டும் என்றால் எப்படி அதை தூண்டிவிட வேண்டுமோ அதுபோல, அப்பா நீங்கள் புலவர் கலிய பெருமாள் அவர்களுக்கும் தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட போது நீங்கள் யார் பக்கம் நின்றீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டால் கலகலகலவென்று சிரிப்பார். சிரித்துவிட்டு ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த வரலாறை நினைவில் கொண்டு வந்து நீண்ட நேரம் நம்மோடு பகிர்வார். பொதுவாக நீங்க தமிழரசனோட இருந்ததை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர்கள் சொல்ல தெரியாது, நினைவு தப்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. பொதுவாக ஒரு செய்தியை புலவர் கலிய பெருமாளுடைய இல்லத்திலே ஏற்பட்ட சாதிய முரண்பாடுகளுக்கு என்ன என்ன சிக்கல்கள் ஏற்பட்டது, சாதி ஒழிப்பின் பக்கத்தில் புலவர் கலிய பெருமாள் அவர்கள் எவ்வளவு உறுதியாக நின்றார் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா அவருக்கு அவராக சொல்ல மாட்டார். அந்த செய்திகளை நாம் நினைவுபடுத்துகின்ற போது கொட்டுகின்ற மலை போல அந்த செய்திகள் குறித்து கடுமையாக முன்னெடுப்பார். அவருடைய மரண நிகழ்வுக்கு நான் அந்த ஊருக்கு சென்றிருந்தேன். சந்தவிலன் சீமான அண்ணன் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வில் பல பேர் சென்னையில் இருந்து தோழர்கள் எல்லாம் வந்துவிட்டு மாலை சாத்தி மரியாதை செய்துவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். அண்ணன் சீமான் மட்டும் அங்கேயே நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். வெளியிலே மழை பெய்து கொண்டிருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் புறப்படலாமா அப்படின்னு கேட்டேன். பிடித்து கையை பிடித்து அமிழ்த்தி உட்கார வைத்து சொன்னார். அவர் ஒரு சாதி எதிர்ப்பு போராளி தம்பி, அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இறுதி வரை அந்த நிகழ்வில் இருந்து விட்டு நாம் செல்ல வேண்டும், உட்கார அப்படின்னு சொல்லி என்னை அமர்த்தி அந்த முழங்கால் அளவு சேர்ல நடந்து சென்று கடைசி வரை அந்த இடத்திலே நாங்கள் நின்றதை நினைத்து பார்க்கின்ற போது அப்பொழுதுதான் அந்த அவருடைய சாதி ஒழிப்பு. இன்றைக்கு மேடையில் ஏறி தமிழகத்தில் பேசுகின்ற எல்லோருமே முழக்கங்களை முன்வைப்பார்கள், சாதி ஒழிப்பு நோக்கங்களை முன்வைப்பார்கள், ஆனால் செயலிலே யாரும் எதையும் செய்து தீர்த்திருக்க மாட்டார்கள். அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் அங்கே இருந்து ஏன் படமலையாளர்களுடைய இறுதி நிகழ்வில் கடைசி நிமிடத்தில் ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டுவிட்டு கண்கலங்கி நிற்க வேண்டிய காரணம் என்னவென்றால், சாதி ஒழிப்பு தளத்தில் அவன் செயற்கரிய ஒரு காரியத்தை செய்த ஒரு போராளி அன்பு ஐயா வடமலை அவர்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை ஊரையும் சேரியையும் ரெண்டாக பிரித்து ஊரை விட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி சேரியை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் சேரி என்பது வேறு ஊர் என்பது வேறு என்று வைத்திருந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஊருக்கு நடுவில் ரோட்டுக்கு மேலே இருக்கிற தன்னுடைய சொந்த நிலத்தை சேரி மக்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களை ஊருக்குள் கொண்டு வந்த ஒரு உத்தம போராளி சொல், அது சொல்லு மட்டும் இல்ல அதை செயலாக்க வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு போராளி வடமலை அவர்களுக்கு கௌதம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்க வேண்டும். அவருடைய சொந்த நிலத்தில்
அவர் சொந்த ஊர்ல அந்த பகுதியிலேயே அவருக்கு பாராட்டு விழா எடுத்து சாதி ஒழிப்பு களத்தில் நின்ற ஒரு உண்மை போராளி, ஒரு உண்மையான தமிழ் தேசிய போராளி என்பதை அங்க நிறுவி இருக்க வேண்டும். இருந்த போதிலும் நம்முடைய ஐயா வடமுடைய அவர்கள் அவர் பேசும்போது சொல்லுவார், புலர் தமிழரசனும் புலர் கலிய பெருமாள் தான் எனக்கு முன்னோடி அப்படின்னு பாக்குற போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அது போல சாதி ஒழிப்பு களத்தினுடைய முன்னோடியாக தமிழ் தேசிய தளத்தில் தோழர் வடமுறை அவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறி நாம் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் பேர் இயக்கத்தின் சார்பில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.